Once we learn the true fear of God, மெய்யான தேவ பயத்தை நாம் கற்றுக்கொண்டோமானால், one of the big advantages is that we don't have to fear anybody else. அவருடைய பெரிய நன்மை என்னவென்றால், நாம் வேறு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. In Isaiah chapter 8, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8 அதிகாரம், we read in verse 12 and 13, 12-13 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். Chapter 8 verse 12 and 13. ஏசாயா 8 அதிகாரம் 12-13 வசனங்கள். You're not to say it's a conspiracy in regard to all that this people call a conspiracy. You're not to fear what they fear or be in dread of it. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். See, we are not to speak the language of the world. உலகத்தின் பாஷையை நாம் பேசக்கூடாது. People in the world may say this is a burden. இது ஒரு பாரமா இருக்கிறது என்று ஜனங்கள் உலக ஜனங்கள் சொல்லலாம். We don't say that. நாம் அதை சொல்லுவதில்லை. People in the world say, how can God do this to me? எப்படி தேவனால் இதை எனக்கு செய்ய முடியும் என்று சொல்வார்கள். We don't say that. நாம் அதை சொல்லுவதில்லை. Nothing is a burden. எதுமே ஒரு பாரம் அல்ல. And we don't fear what they fear. அவர்கள் பயப்படுகிற காரியம் நமக்கு பயப்படுவதில்லை. It says here they are in dread of some things. அவர்கள் சில காரியங்களை குறித்து பயந்து திகைத்து போயிருக்கிறார்கள். We don't fear that. நாம் அதற்காக பயப்படுவதில்லை. ஏன்? Because verse 13, the Lord of hosts we regard as holy, and he is our fear and he is our dread. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அவரே நம்முடைய பயமும் அவரே நம்முடைய அச்சமுமாய் இருப்பாராக. You see the connection there. இங்கே இது இரண்டுக்கும் உள்ள தொடர்பை பார்த்தீர்களா? When God is your fear and your dread, then you don't have any fear or dread what the people in the world fear and dread. தேவனே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருக்கும் பொழுது, இந்த உலக மக்கள் பயப்படுகிற அஞ்சுகிற காரியங்களுக்கு நாம் பயப்பட அஞ்ச தேவையில்லை. For more than 30 years this has been a tremendous encouragement to me, this verse. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த வசனமானது எனக்கு அதிக தைரியத்தை கொடுக்க கூடியதாய் இருக்கிறது. And if you come to my house, you'll see a big written in big letters right in my front room. என்னுடைய வீட்டிற்கு வருவீர்கள் என்று சொன்னால் முன் அறையிலே பெரிய ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். I've had it for more than 30 years there. 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக அந்த வாசகம் என்னுடைய வீட்டிலே காணப்படுகிறது. If you fear God, you don't need to fear anything else. தேவனுக்கு பயப்படுவாயானால் வேறு எதற்கும் பயப்பட தேவையில்லை. So many people in the world try to come and create fear in us. இந்த உலகத்தில்